விளக்கம் திருமூர் எழுதிய 154 பாட்டோட விளக்கத்தை நாம் கற்றுத்தருகிறோம். 30, 30, 36 செப்பு மதில் உடை கோயில் உள் வாழ்பவர், செப்பு மதில் உடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெழுத்தார்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த விளக்கம் என்ன அப்படின்னா, 30 மனித உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது, அதை பிரிக்கிறாங்க 30, 30, 36 அதான் 30, 30, 36 சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. மனித உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது, உள்ளம் பெருங்கோயில் ஊனம் ஆலயம் சொல்கிறாங்க, மனித அமைப்பு கோயில் அமைப்புன்னு சொல்கிறாங்க ஞானிகள். இந்த 96 தத்துவங்களும் உடம்பு அழிய காரணமாக இருக்கிறது. இந்த மூச்சு முடிஞ்சவுடன் 96 தத்துவம் அழிந்துவிடும். அப்போ இந்த 96 தத்துவங்களும் அழியாமல் இருக்கணும்னா முதல்ல மனதை அடங்க செய்யணும். 96 தத்துவங்களையும் நீங்கள் அழிக்க செய்தல் வேண்டும். அப்போ தான் ஆத்ம பிரகாசமாயிடும். இந்த 96 தத்துவங்களை சிதையாமல், தேகம் அழுகாமல், மூச்சு வெளியே வராமல் இருக்க செய்ய வைப்பதுதான் ஆதி நாத வாசிய பைத்தியம். சொல் வித்தையில் கவனிங்க, உடம்பார் அழியார், உயிரார் அழியார். நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை கவனிச்சிங்க. இதுவரையிலும் இந்த விளக்கத்தை யாரும் சொல்லல, மேம்போக்கா சொல்லிட்டு போறாங்க, ப்ராப்பரா பிராக்டிக்கலா சொல்லி தரணும். உடம்பார் அழியர், உயிரார் அழியர். உடம்பு எதனால் அழியுது, பல எண்ணில் தாக்குவதால் செல்கள் செத்துட்டு இருக்கனால வயது செத்து போறாங்க, உடம்பு அழிய போகுது. ஆனா உயிரார் அழியர், உயிர் என்பது மூச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது அவருடைய டெபாசிட் மூச்சு. 2 வருஷம் ஓடக்கூடிய ஒரு பேட்டரி செல், வால் கிளாக் செல், 2 வருஷம் கேரண்டிங்கிறாங்க. போட்டதில் 2 வருஷம் ஒன்றுனா பேட்டரி தீர்ந்தவுடன் வாட்ச் ஓடுவதில்லை. மூச்சு முடிஞ்சவுடன் உடம்பு செத்து விடுகிறது. அப்போ உடம்பும் சாகக்கூடாது, மூச்சும் வெளியே வரக்கூடாது. அப்படிங்களா, மூச்சு வெளியே வரக்கூடாது. மூச்சு வெளியே வந்தாலும் இறப்பு. செத்து போனான், செத்து போனான், செத்து போனான் என்பது செத்து போனான்ங்கிறாங்க. எந்த செத்து, மூச்சு செத்து. செத்து போன என்பதை மருவி செத்து போயிட்டாங்கிறாங்க. அப்போ மூச்சும் நம்ம மூக்கிலிருந்து வெளியே வரக்கூடாது. தேகம் அழியா அழுகாமல் இருக்கணும். அதை கற்றுத்தருவதுதான் மூச்சு வெளியே வராமையும், தேகம் வெளியே வராமலும் இந்த 96 தத்துவங்கள் நம்மளை அழிக்காமல் இருக்க செய்ய வைப்பது இந்த உலகில் ஆதி நாத வாசிய வித்தியால் மட்டுமே முடியும். முடியும், முடியும். எப்படி முடியும் என்பதை புக் எழுதியிருக்கேன், அந்த புக்கில் பாருங்கள். புக் பப்ளிஷர் குருசக்தி மையம், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். புக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, அதை பற்றி வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி வச்சுக்கிறேன், அது உங்கள் புக்காக வரும், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொய் புகழே சத்தியம் கூறிய நான் கூறுமாக்கும் இறைவன் வாக்காகும். +9179904638079 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.